ஹாஸ்பிட்டல் என்கிற ஆங்கில சொல் ஆஸ்பெஸ் என்கின்ற லத்தீன சொல்லிலிருந்து வந்தது. அதற்கு விருந்தோம்புதல் என்று பெயர். விருந்தோம்புதல் என்பதுதான் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹாஸ்பிட்டபிலிட்டி என்கின்ற சொற்களின் ஆக்கமாக இருக்கிறது. எனவே யார் மருத்துவத்தை நம்மிடம் பெறுவதற்காக வருகிறார்களோ அவர்களை விருந்தினர்களைப் போல கவனிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அந்த சொல்லிலிருந்து மருவிதான் ஹாஸ்பிட்டல் என்பது உருவானது. தமிழில் கூட விருந்தும் மருந்தும் மூன்று நாட்கள் என்கிற பழமொழி இருக்கிறது. ஹாஸ்பிட்டல் என்கிற அந்த ஒன்று முதல் முதலாக ரோமாபுரியிலே போர்க்களத்தில் தான் தோன்றியது என்று போர்களின் பயன்கள் என்கிற புத்தகத்தை எழுதிய மைக்கேல் ஒயிட் என்கிற அறிஞர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் அதிலே பலவிதமான கண்டுபிடிப்புகள் அனைத்தும் போர்க்களத்திற்காகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டவை, பிறகுதான் அவை சாதாரணமான வாழ்க்கைக்கு கடத்தப்பட்டன என்று குறிப்பிடுகிறார். உதாரணமாக ஆங்கிலத்தில் ஃபிசிஷியன் என்று சொல்லப்படுகிற அந்த சொல் அம்புகளை பீத்து எடுப்பவர் என்பதற்கான பொருளை கொண்டது. அதனால்தான் ஹெராக்லட்டிஸ் என்பவர், ஹிப்போக்ரட்டஸ் என்பவர் போன்றவர்களெல்லாம் ஒரு தலை சிறந்த மருத்துவராக இருக்க வேண்டுமென்றால் அவர் போர்க்களத்திலே பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த காலத்திலே காயம் ஏற்படுவது என்பது போரில்தான் ஏற்படும் என்கிற காரணத்தால் போர்க்களத்திற்கு சென்றவர்கள், போர்க்களத்திலே அடிபட்ட வீரர்களுக்கு யார் மருத்துவம் பார்க்கிறார்களோ அவர்கள்தான் தலை சிறந்த வீரர்களாக இருக்க முடியும் என்று. அந்த கண்டுபிடிப்புகள் மருத்துவத்தில் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலுமே போர்க்களத்தை மையமாக வைத்துத்தான் லேசிக் சர்ஜரி என்று அழைக்கப்படுகின்ற அந்த லேசர் அசிஸ்டட் இன்செக்டிவ் கெரட்டோமலிசிஸ் என்கிற அந்த அறுவை சிகிச்சையை இன்னும் வேகமாக எடுத்து செல்வதற்கு பல்வேறு நாடுகள் மிகவும் மும்முரமாக இருக்கின்றன. காரணம் என்னவென்றால், தொலைதூரத்திலே இருக்கிற ஒரு கப்பலையோ விமானத்தை கூட அந்த அறுவை சிகிச்சையை மேற்கொண்டவர்கள் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் என்பதனால் தான். மார்க்கோனி இத்தாலியை சார்ந்தவர் என்றாலும் அவர் கண்டுபிடித்த ரேடியோ போருக்கு பயன்படும் என்கிற காரணத்தால் தான் அதை இங்கிலாந்து நாடு வாங்கி அதில் அதிக ஆய்வுகளை செய்வதற்கான நிதி உதவியை செய்தது. இதையெல்லாம் நான் குறிப்பிடுவதற்கு காரணம், போர்க்களத்தில் எப்படி மருத்துவர்கள் பணியாற்றினார்களோ அதை போல இன்றும் மருத்துவர்கள் பணியாற்றுகிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை மருத்துவர்கள் சிறந்து விளங்குவதாலும், இங்கே இருக்கிற செவிலியர்கள் மிகச் சிறப்பாக பணிபுரிவதனாலும், எப்படி செவிலியர்கள் என்று சொன்னால் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல், டோரத்தி, கிளாரா பர்டன் என்கின்ற அந்த மூன்று பேரை உதாரணமாக சொல்லுகிறார்களோ அதை போல இங்கே இருப்பவர்கள் திகழ்வதால் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி நாடுகளிலிருந்தும் மருத்துவத்திற்காக தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜூன் இரண்டாம் நாள் கலைஞர் நூற்றாண்டு விழாவிற்காக லட்சினை ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த லட்சினை பொருத்தி திறக்கப்படுகிற முதல் கட்டடம் இது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த மருத்துவமனை 240.54 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. இதிலே இருக்கிற எந்திரங்கள் 146.52 கோடி செலவில் வாங்கப்பட்டு இந்த மருத்துவமனை இன்று பொலிவாக இந்த இடத்திலே வீற்றிருக்கிறது. ஒரு காலத்தில் வலியை குறைப்பதற்காக மருத்துவம் என்கிற நிலைமை மாறி வலியே தோன்றாமல் இருப்பதற்கு மருத்துவம் என்கிற நிலைமை இன்று உண்டாகி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வருவதற்கு முன்பே தடுக்க வேண்டும், நோய் வருவதற்கு முன்பே கண்டறிய வேண்டும் என்பதை நோக்கி விஞ்ஞானம் டயக்னோசிஸ் என்பதிலிருந்து புரோக்னோசிஸ் என்று முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆரம்ப நிலையிலேயே ஒரு நோயை கண்டுபிடித்தால் அதை குணப்படுத்த முடியும் என்பதைத்தான் மருத்துவம் சாதித்து வருகிறது. அந்த வகையில் இந்த மருத்துவமனை சிகிச்சைகள் அளிப்பதற்காக மட்டுமல்ல, சிகிச்சைகள் அளிக்கப்படாத நிலையை ஒருவர் அடைவதற்காகவும் உதவுகின்ற ஒன்றை எட்டுகின்ற சிறந்த முறையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 1000 படுக்கைகள் தான் இருந்தாலும் அதிலே 170 படுக்கைகள் சிறப்பு சிகிச்சைக்காக, உடனடி சிகிச்சைக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. நவீன தொழில்நுட்ப கருவிகள் எல்லாம் இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் இங்கே வருகின்ற நோயாளிகள் தங்களுடைய உடல் நலத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு வசதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த சிறந்த மருத்துவமனை இங்கே 15 மாதங்களில் உருவானதற்கு முக்கியமான காரணம் அனைவரும் ஈடுபாட்டோடு தமிழகத்தில் இன்னொரு மருத்துவமனையை பொதுமக்களுடைய வசதிக்காகவும், வெளியிலே அண்டை மாநிலங்களிலிருந்து வருகிற வறியவர்களுக்காகவும் உருவாக்க வேண்டும் என்று முழு முனைப்போடு பாடுபட்டதால் தான். இங்கே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்
இந்த கட்டடத்தை திறந்து வைக்கிற போது தன்னுடைய கரங்களால் திறந்து வைக்காமல் மருத்துவர்களையும் மருத்துவ பணியாளர்களையுமே கொண்டு அதை திறந்து வைத்தார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். எனவே இந்த மருத்துவமனையை திறந்து வைப்பதற்காகவும் விழா பேருரை ஆற்றுவதற்காகவும் வந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மாநகர மேயர் அவர்களையும் துணை மேயர் அவர்களையும் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் வந்திருக்கின்ற அனைத்து உயர் அதிகாரிகளையும் இந்த மருத்துவமனையை திறந்து வைப்பதை பார்ப்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்காகவும் விழா பேருரையை உன்னிப்பாக கவனிப்பதற்காகவும் வருகை புரிந்திருக்கின்ற பொதுமக்களையும் இந்த மருத்துவமனையிலே பணியாற்றவிருக்கின்ற மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மற்றும் இருக்கிற அனைத்து உழைப்பாளர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்று நீங்கள் அனைவரும் இந்த விழாவில் ஒரு அற்புதமான மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டிருக்கிற மகிழ்ச்சியிலும் திருப்தியிலும் திரும்பி செல்வீர்கள் என்பதை மட்டும் இங்கே கூறி இங்கே நிற்பது ஒரு கட்டடம் அல்ல, அது எண்ணற்ற மக்களின் எதிர்காலம் என்பதை மட்டும் நினைவுபடுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.